ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சமீபத்தில் அரிட்டாப்பட்டி வில்லேஜையும் மீனாட்சிபுரம் வில்லேஜையும் வந்துட்டு முதன்முறையாக, அதாவது தமிழ்நாட்டிலே முதன்முறையாக வந்துட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து இந்த ரெண்டு ஊரையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு இடமும், அதாவது ரெண்டு வில்லேஜஸும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மீனாட்சிபுரம் வந்துட்டு மதுரை மேலூர் ரோட்டில் சிட்டம்பட்டிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்துட்டு மாங்குளம்னு ஒரு டீவியேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாங்குளம் டீவியேஷன் எடுத்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ், ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மீனாட்சிபுரம் வில்லேஜ் வந்துடும். அதுபோல் அரிட்டாப்பட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு சேம் அதே சிட்டம்பட்டி ரோட்டில் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டிங்கன்னா வந்துட்டு அரிட்டாப்பட்டி வில்லேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ இந்த ரெண்டு வில்லேஜையும் சேர்த்து மொத்தமாக வந்து அரிட்டாப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அரிட்டாப்பட்டி வந்துட்டு மேலூர் பிளாக்கில் வருது. டோட்டலாக வந்து 139 ஹெக்டேர் இடம் பரப்பளவுள்ள இடம். அதுபோல் வந்து மீனாட்சிபுரம் வில்லேஜ் வந்துட்டு மதுரை ஈஸ்ட் தாலுக்கில் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா 53 ஹெக்டேர் நிலப்பரப்புள்ள இடங்கள். அது இந்த ரெண்டு ஊரையும் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவித்ததுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வில்லேஜோட ஈக்கோலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸு, அது போக பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸு. இது ரெண்டுனால தான் வந்துட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. பெரும்பாலும் மதுரையில் உங்களுக்கு தெரியும், அதாவது மதுரை சுற்றி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 10 சமணர்களோட படுக்கைகள், அவங்க நினைவு சின்னங்கள் வந்து 10 இடங்களுக்கு மேலே இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மீனாட்சிபுரத்தில் உள்ள சமணர் படுக்கை வந்து, சாரி, சமணர் சின்னங்கள் வந்து 2300 வருஷ பழசு. ஸோ மற்ற சமணர் சின்னங்களை விட ஆக பழைய சின்னங்கள் வந்து இந்த மீனாட்சிபுரம் ஹில்ஸில் தான் இருக்குது. நம்ம மெயின் சேனலில் இந்த ரெண்டு ஊரையும், அதாவது மீனாட்சிபுரம் அதுக்கப்புறம் வந்து அரிட்டாப்பட்டி, இந்த ரெண்டு வில்லேஜையும் வந்துட்டு எக்ஸ்டென்சிவாக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஒரு 6-7 மந்த்ஸ் பிஃபோரே. சப்போஸ் அதை பார்க்காதவங்க வந்துட்டு நம்ம மெயின் சேனலில் அந்த ரெண்டு வீடியோஸும் பாருங்கள். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ஸ்பீஷீஸு பேர்ட்ஸும் அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்துட்டு இந்த மலைகளுக்கு இடையில் வந்து வாழ்ந்துட்டுருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணைஞ்சு, ஸோ இந்த மாதிரி சைட்டை வந்து எப்படி கன்சர்வ் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கன்சல்ட் பண்ணி டிசிஷன் எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.